Hi student, video number 14. Next இருக்கிற definition, two definition இருக்கு, அதை மட்டும் இப்ப பார்க்கலாம். பாருங்க நீங்க அந்த எலிமெண்டரி டெஃபினேஷன்ஸ் பார்த்தா, எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிறது பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்டு த இன்டகிரல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆர் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆர் த ஃப்ளோர் ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை இந்த சிம்பிள் எக்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்படி கீழே இந்த சிம்பிள் போட்டு அது உள்ள எக்ஸ். இதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். என்ன சொல்ல வராங்கன்னா, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட்னா லெஸ் தன் ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். ஒன் இன்ட்டு ஒன் பை டூன்னு பாருங்க, ஒன் இன்ட்டு ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் தான் எழுதுறேன். என்னன்னா ஒன் பை டூ வந்து 0.5 இல்லையா, அதில் இன்டீஜர் வேல்யூ வந்து மட்டும்தான் எழுதணும். அது என்னவாக இருக்கணும், லெஸராக இருக்கணும். அப்போ ஒன் இன்ட்டு ஒன் அண்ட் ஆஃப்னு இருக்குது, அதில் லெஸராக இன்டீஜர் பார்ட் வந்து ஒன் மட்டும்தான். அதான் லெஸன், லெஸன் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் லெஸன் பார்ட் லெஸனாக இருக்கிறதுல இன்டீஜர் மட்டும் எழுதுது எழுதணும். இங்கே பாருங்கள் 7.23 இருக்குது, இது வந்து இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் எழுத போகிறேன். இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் எழுத போகிறேன். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸர் வேல்யூ எடுக்கணும். இதை விட லெஸராக இருக்கிற இன்டீஜர் வந்து 7. மைனஸ் டூ அண்ட் ஆஃப்னா அதை மைனஸ் டூ விட லெஸராகிற வேல்யூ பார்த்தோன்னா மைனஸ் த்ரீ தான், நாட் மைனஸ் டூ. அங்கே நல்லா போட்டிருப்போம் பாருங்கள், மைனஸ் த்ரீ தான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி சிக்ஸ்னு ஒரு எலமெண்ட் மட்டும்தான் சிக்ஸ் தான், மைனஸ் ஃபோர்னு இருந்தால் மைனஸ் ஃபோர். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதை தான் அடுத்தது பார்க்க போகிறோம். லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா சேல் ஃபங்க்ஷன், சேல் ஃபங்க்ஷன் அந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட டயக்ராமே தான். இதுதான் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். புக்கு இருக்கும், இப்போ எப்படியே அனுப்பிடுறோம் இல்லையா, அதில் நீங்கள் பாருங்கள், புக்கு வாங்கிட்டுருப்பீங்க, வாங்கிட்டுனா அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேல் ஃபங்க்ஷன், சேல் ஃபங்க்ஷன்னா லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் தான், அது சீல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. கவனிங், த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். அதான் லீஸ்ட்னா ஒன்று தான், ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்டு த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் பார்ட், ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆர் சீல் ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை இந்த சிம்பிள், மேலே போட்டிருக்கும் அந்த இந்த சிம்பிள் வந்து மேலே போட்டிருக்கும். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டினோட்டட் பை X உள்ளே போட்டு, த ஃபங்க்ஷன் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அண்டு சீல் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்சோ கால்டு ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதுக்கு பேரும் ஸ்டெப் ஃபங்க்ஷன், அதுவும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்டாக பார்க்க போகிறோம். ஒன் அண்ட் ஆஃப் இந்த சிம்பிள் இப்படிக்குது இல்லையா, இது வந்து ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா சீல் ஃபங்க்ஷன், ஸ்மாலஸ்ட் இருந்தால் கிரேட்டர் வேல்யூவாக எடுக்கணும். அப்போ ஒன் அண்ட் ஆஃப்னு இருக்குது, ஒன்னை விட அதிகமாக இன்டீஜர் பார்ட் இருந்தது டூ. 7.23 இதில் விட அதிகமான வேல்யூ என்னது 8. மைனஸ் டூ டூ அண்ட் ஆஃப்னு இருக்குது, இங்கே மைனஸ் டூ மட்டும்தான் எழுதுவோம். ஏன்னா மைனஸில் வரும்போது இதை விட அதிகமான வேல்யூ வந்து டூ அண்ட் ஆஃப்னா அதிகமான மைனஸ் டூ தான் கிடைக்கும், நாட் ஃபார் மைனஸ் த்ரீ. சிக்ஸ்னா சிக்ஸ் தான், மைனஸ் ஃபோர்னாலும் மைனஸ் ஃபோர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எலமெண்ட் வந்து அடுத்து தான் எடுத்து எழுதும். அதனோட டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதில் இருந்தால் நம்ம ப்ராப்ளமே போட போகிறோம், நல்லா கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டூ பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு பேசிக் டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ரெண்டு பேசிக்கான விஷயங்கள் வந்து ஒன்று வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆர் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். செகண்ட் ஒன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட் டயக்ராம் ஏபிசி எக்ஸ் ஒய் இசட்டு. இப்போ ஏ வந்து எக்ஸுக்கு போகுது, பி வந்து ஒய்க்கு போகுது, சியும் ஒய்க்கு போகுது. இது ஒரு டயக்ராம், நல்லா பார்த்துக்குங்க. இங்கே ஒரு எலமெண்ட்டு மீதி இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து எக்ஸுக்கு போகுது, பி வந்து ஒய்க்கு போகுது, மீதி ஒரு எலமெண்ட்டு மீந்திருக்கு. ஆனால் இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா பியும் சியும் சேம் எலமெண்ட்டுக்கு போகுது. ஆனால் இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏ வந்து எக்ஸுக்கு போகுது, பி வந்து ஒய்க்கு போகுது, ஆனால் இங்கே எலமெண்ட்டு மீறலை பாருங்கள், இங்கே மீறவே கூடாது. ஆனால் ஒரு எலமெண்ட்டு மீந்து போயிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஏ வந்து எக்ஸுக்கும் பி வந்து ஒய்க்கும் தனித்தனியாக இருக்குது, இதுக்கு பேர் தான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன் என்னன்னா ஏபிசி தி எக்ஸ் ஒய், ஏ வந்து எக்ஸுக்கு போகுது, பி வந்து ஒய்க்கு போகுது, சியும் ஒய்க்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமில் ஜெட்டு மீதியாக இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல மீந்து போச்சு ஜெட்டு, ஆனால் இங்கே என்ன பாருங்கள், எதுவுமே மீறலை பாருங்கள். ஏபிசி பியும் சியும் தனித்தனி எலமெண்ட்டு, சேம் ஃபஸ்ட் எலமெண்ட்டு கிடையாது, பி ஃபஸ்ட் எலமெண்ட்டு, பி ஒய் சி ஒய்ன்னு இருக்குது. அப்போ இது ஃபங்க்ஷன் தான். அதேமாதிரி மீதி எந்த எலமெண்ட்டும் மீறலை பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டன். அதாவது ரேஞ்சும் கோ டொமைனும், இதான் ரேஞ்சு, ரேஞ்சு வர அந்த இமேஜ்லாம் எல்லாமே எல்லாத்துக்கும் இமேஜாக இருக்கிற வேலையை தான் ரேஞ்சு. அந்த கோ டொமைன், இது வந்து கோ டொமைன், இந்த ரேஞ்சும் கோ டொமைன் ஈக்குவல் ஆகி போச்சு பாருங்கள். இந்த மாதிரி கேசஸ் டயக்ராம் தான் வந்து ஆன் டூ. இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன், ஏ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஏ டு பி செட் டு பி ஒன் டு ஒன் இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் ஆர் ஈக்குவன்ட்லி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஒன்று எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்தனா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு இருக்கணும். அப்படி இல்லைனா
f of x equal to f of y in the implies x equal to y in kadikinom. A function f is a to b said to be one onto if for each b belongs to b, there exists at least one element a belongs to a such that f of a equal to b, that is the range of f is b. The range is only a range. இது வந்து ரேஞ்சும் கோ டொமைனும் ஈக்குவலாக இருக்கணும், அட்லீஸ்ட் எல்லா எலமெண்ட்டும் கவர் ஆகிருக்கணும், அதான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அனதர் நேம் ஃபார் த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒனுக்கு பேர் என்னது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆன் டு இஸ் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் எட் டு பி இஸ் செட் டு பி பைஜெக்டிவ் இஃப் இட் இஸ் போத் ஒன் டு ஒன் அண்டு ஆன் டு. ஒன் டு ஒன் ஆன் டு ஒன் தான் பைஜெக்ஷன், அதாவது நல்லா கவனிங்க. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் வந்து தான் இன்ஜெக்டிவ், ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து சப்ஜெக்டிவ், ஒன் டு ஒன்னும் ஆன் டூவும் இருந்ததுனா அதுக்கு பேர் பைஜெக்டிவ். ஓகே ஸ்டூடெண்ட், நீ இந்த கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் சில இம்பார்ட்டன்ட் ஒன் டு ஒன் ஆன் டூ வர இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க, ஏதான் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.